வணக்கம். இது தேசத்தின் தேர்தல் களம், வழங்குவதற்காக நான் ஷமீனா. ஒவ்வொரு மாநிலங்களின் தேர்தல் நிலவரத்தையும் தினமும் விரிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் மாநிலம் பீகார். அந்த மாநிலம் பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம் இதோ. பீகார் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு உறைவிடம் என்று பொருள். அமைதியையும் அகிம்சையையும் உலகிற்கு போதித்த மகான்கள் புத்தரும் மகாவீரரும் அவதரித்த மாநிலம். புத்த மதத்தை புத்தரும் ஜைன மதத்தை மகாவீரரும் தோற்றுவித்தனர். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஜனநாயக முறையில் தேர்வு செய்யப்பட்ட அரசு இங்கு இருந்ததற்கான வரலாற்று சான்றுகள் இங்குள்ளன. ஆம், பாஜி என்று அழைக்கப்பட்ட கூட்டமைப்பின் சார்பில் அரசு அமைந்துள்ளது. உலகிற்கு பூஜ்யத்தை அறிமுகம் செய்தவரும் சூரிய குடும்பத்தில் 9 கோள்கள் உள்ளது என்று அறிந்து சொன்னவருமான ஆரியபட்டர் பிறந்த மாநிலம் இது. பரப்பளவில் இந்தியாவின் 13வது பெரிய மாநிலமாகவும் மக்கள் தொகையில் இந்தியாவின் 3வது பெரிய மாநிலமாகவும் உள்ளது பீகார். கடந்த 2000 பீகார் மாநிலத்தில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் தனியாக பிரிக்கப்பட்டது. 38 மாவட்டங்களை கொண்ட பீகார் மாநிலத்தில் 40 மக்களவை தொகுதிகளும் 243 சட்டமன்ற தொகுதிகளும் உள்ளன. பீகாரின் தற்போதைய மக்கள் தொகை 10 கோடிக்கும் அதிகம். பீகாரில் 89 விழுக்காட்டிற்கு அதிகமான மக்கள் கிராமப்புறங்களில் உள்ளனர். இந்தியாவில் 25 வயதிற்கு குறைவான இளைஞர்கள் அதிகம் உள்ள மாநிலங்களில் பீகாருக்கே முதலிடம். ஆம், இங்குள்ள மக்கள் தொகையில் 58 விழுக்காட்டிற்கு மேல் 25 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள்தான். ஹிந்தி ஆட்சி மொழி என்றாலும் உருது, போஜ்புரி ஆகிய மொழிகளும் பரவலாக பேசப்படுகின்றன. உலகின் பழமையானதாய் கருதப்படும் பண்டைய நாளந்தா பல்கலைக்கழகத்தில் ஈரான், ஜப்பான், கிரேக்கம், சீனா மற்றும் கொரியா ஆகிய நாடுகளில் இருந்து மாணவர்கள் வந்து பயின்றுள்ளனர். இங்கிருந்த நூலகத்தில் 90 லட்சம் புத்தகங்கள் கில்ஜி படையெடுப்பின் போது தீ வைத்து எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பீகாரின் உணவு வகைகளும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. கோதுமை மாவில் நெய் கலந்து தயாரிக்கப்படும் லிட்டி சோக்கா என்ற பதார்த்தம் இந்தியா முழுவதும் வெகு பிரசித்தம். ஆசியாவின் மிகப்பெரிய கால்நடை சந்தை பீகாரில் நடைபெறும். உலகின் மிகப்பெரிய வைஃபை வசதி கிடைக்கும் மையம் இங்கு உள்ளது. ஆம், பாட்னாவில் உள்ள இந்த மையம் மூலம் 20 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு வைஃபை வசதி பெற முடியும். வேளாண்மை இம்மாநிலத்தின் முக்கிய வருவாய் ஈட்டும் தொழில். தற்போது ஜனதா தளம் சார்பில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக உள்ளார். பீகாரில் கடந்த 2014 நடைபெற்ற மக்களவை தேர்தல் முக்கியமான ஒன்று. 17 ஆண்டுகால கூட்டணியை முறித்துக் கொண்டு பாரதிய ஜனதாவும் ஜனதா தளமும் தனித்தனியே தேர்தலை சந்தித்தன. அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னொரு ஆச்சரியமும் காத்திருந்தது. 2014 மக்களவைத் தேர்தல் நடைபெற்ற போது ஐக்கிய ஜனதா தளத்தின் நிதிஷ்குமார் பீகாரில் ஆட்சியில் இருந்தார். மத்தியில் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி மீது அதிருப்தி இருந்த நிலையில் நரேந்திர மோடியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க பாரதிய ஜனதா திட்டமிட்டது. அதை ஆரம்பம் முதலே கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் எதிர்த்து வந்தது. நரேந்திர மோடிதான் பிரதமர் வேட்பாளராக போகிறார் என்ற நிலையில் பாரதிய ஜனதா உடனான கூட்டணியை நிதிஷ்குமார் முறித்துக் கொண்டார். மக்களவைத் தேர்தலில் தனியாக போட்டியிடப் போவதாக அறிவித்தார். பீகாரில் அமைச்சரவையில் இருந்து பாரதிய ஜனதா அமைச்சர்கள் பதவி விலகினர். ஆனாலும் பாரதிய ஜனதா அதற்காக கலங்கவில்லை. ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி, உபேந்திர குஷ்பகாவின் ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி ஆகியவற்றுடன் கூட்டணி அமைத்து களம் கண்டது. மறுபுறம் இந்த இரு அணிகளுக்கு எதிராக லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைமையில் கூட்டணி அமைந்தது. காங்கிரசும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் அந்த அணியில் இடம்பெற்றன. குஜராத்தின் வளர்ச்சி என்பது மாயை என மேடைகளில் முழங்கினார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். பீகாரின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதே நிதிஷ்குமார் தான் என குற்றம் சாட்டியது பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா கூட்டணியில் அந்த கட்சி 29 இடங்களில் களம் கண்டு அதில் 22 இடங்களில் அபார வெற்றி பெற்றது. கூட்டணி கட்சிகளில் லோக் ஜனசக்தி கட்சி 7 இடங்களில் போட்டியிட்டு 6 தொகுதிகளை கைப்பற்றியது. ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி போட்டியிட்ட 4 இடங்களில் 3 வென்றது. இவ்வாறாக பாஜக கூட்டணிக்கு மொத்தமுள்ள 40 இடங்களில் 31 இடங்கள் கிடைத்தன. காங்கிரஸ் கூட்டணியில் பிரதான கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் 27 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தினாலும் 4 தொகுதிகளை மட்டுமே பிடித்தது. காங்கிரசுக்கு 2 இடங்களும் தேசியவாத காங்கிரசுக்கு 1 இடமும் கிடைத்தன. தனித்து களம் கண்ட ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் வெறும் 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று அதிர்ச்சி அளித்தது. 2009 தேர்தலோடு ஒப்பிடும்போது பாரதிய ஜனதாவுக்கு 10 இடங்கள் அதிகமாக கிடைத்திருந்தன. கடந்த முறை 1 தொகுதியை கூட பெறாத லோக் ஜனசக்தி கட்சிக்கு 6 இடங்களிலும்,
ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி முதன்முறையாக 3 இடங்களிலும் வென்றிருந்தன. லாலு பிரசாத்தின் கட்சிக்கு அதே 4 இடங்களும், காங்கிரசுக்கு அதே 2 இடங்களும் கிடைத்திருந்தன. ஆளும் ஐக்கிய ஜனதாதள கட்சிக்கு 18 இடங்கள் குறைந்திருந்தன. படுதோல்வியை அடுத்து முதலமைச்சர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் விலகினார். அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காட்சிகள் மாறின. ஐக்கிய ஜனதாதளத்துடன் லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் களம் கண்டன. தங்களுக்கு எதிராக பலம் வாய்ந்த கூட்டணி அமைந்த போதும் மக்களவை தேர்தலில் அமைத்த அதே கூட்டணியுடன் தேர்தலில் போட்டியிட்டது பாரதிய ஜனதா. ஐக்கிய ஜனதாதளமும் ராஷ்டிரிய ஜனதாதளமும் தலா 101 இடங்களில் போட்டியிட்டு முறையே 71 இடங்களையும் 80 இடங்களையும் கைப்பற்றின. 41 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரசுக்கு 27 இடங்கள் கிடைத்தன. 159 இடங்களில் போட்டியிட்ட பாரதிய ஜனதாவுக்கு 53 தொகுதிகள் கிடைத்தன. ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் மீண்டும் முதலமைச்சரானார் நிதிஷ்குமார். கடந்த மக்களவை தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது பீகார் கூட்டணி களம் இந்த முறை மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. அந்த மாற்றம் எந்த அளவிற்கு எதிரொலிக்கும் என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2015 சட்டப்பேரவை தேர்தலில் லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணியோடு அரியணை ஏறியவர் நிதிஷ்குமார். இந்த கூட்டணி 2 கூட நீடிக்கவில்லை. துணை முதலமைச்சராக இருந்த லாலு பிரசாத்தின் மகன் தேஜஸ்வி யாதவை பதவி விலகுமாறு வலியுறுத்தினார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். ஆனால் தேஜஸ்வி மறுப்பு தெரிவித்ததால் பாரதிய ஜனதாவோடு கைகோர்த்து ஆட்சியை தொடர்ந்தார். இதனால் ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரசும் கடும் அதிருப்தியில் இருந்தன. அதே நேரம் பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி இடையேயான உறவு வலுவடைந்து இந்த தேர்தலிலும் தொடர்கிறது. இவர்களை வீழ்த்த மீண்டும் மாபெரும் கூட்டணியை அமைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி இருந்தது. சமோசாவில் உருளைக்கிழங்கு இருக்கும் வரை ராஷ்டிரிய ஜனதா தளத்தில் லாலு பிரசாத் பீகாரில் இருப்பார் என வேடிக்கையாக கூறப்படுவதுண்டு. ஆனால் மாட்டு தீவன ஊழல் வழக்கில் அக்கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் கடந்த 2017 டிசம்பர் முதல் சிறையில் இருந்ததால் ராஷ்டிரிய ஜனதா தளம் தடுமாற்றத்தில் இருந்தது. அவர் போட்டியிட மட்டுமல்ல, பிரச்சாரம் செய்யக்கூட சட்டத்தில் இடமில்லாமல் போனது. இந்த சூழலிலும் காங்கிரசுடன் ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, விகாசில் இன்சான் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி அமைத்தது. இது தவிர்த்து இடதுசாரிகளும் தனி கூட்டணி அமைத்து களம் கண்டுள்ளனர். எதிர்கட்சிகளின் கூட்டணி தேச பாதுகாப்பிற்கும் கருப்பு பண ஒழிப்பிற்கும் எதிரானது என பீகாரில் முழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த தேர்தலில் மோடியை பிரதமர் வேட்பாளராக ஏற்க மறுத்து கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிதிஷ்குமார் தற்போது மோடியை முன்னிறுத்தியே வாக்கு கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். லாலு பிரசாத் சிறையில் இருந்ததால் அவரது மகனான 29 தேஜஸ்வியே பரப்புரைக்காக சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். இந்த 2 அணிகளுக்குமே தொகுதி பங்கீடு சவாலானதாக இருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதாவும் ஐக்கிய ஜனதா தளமும் தலா 17 தொகுதிகளை வைத்துக் கொண்டன. லோக் ஜனசக்தி கட்சிக்கு 6 இடங்கள் கொடுக்கப்பட்டன. ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணியில் அந்த கட்சி 19 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியது. காங்கிரசுக்கு 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ராஷ்டிரிய லோக் சமாதான கட்சிக்கு 5 தொகுதிகளும், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சிக்கு 3 தொகுதிகளும், விகாசில் இன்சான் கட்சிக்கு 3 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. மொத்தம் 40 தொகுதிகள் இருந்தாலும் பீகாரில் நக்சலைட்டுகள் அச்சுறுத்தல் உள்ளிட்ட காரணங்களால் 7 கட்டங்களாகவே தேர்தல் நடக்கிறது. அதன்படி இதுவரை 5 கட்டமாக 24 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. மீதமுள்ள 2 கட்டத்தில் தலா 8 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. பீகாரில் வாக்குகளை தீர்மானிப்பதில் சாதிக்கு இருக்கும் பங்கு அதீதமானது. அதோடு இந்த முறை மதுவிலக்கும் வாக்கில் செல்வாக்கு செலுத்தியிருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் வாக்குகளை தீர்மானிக்கக்கூடியதாக கருதப்படும் 4 முக்கிய அம்சங்கள் இதோ. பீகார் அரசியலில் தவிர்க்க முடியாத அம்சம் சாதி. யாதவர்களின் வாக்குகள் லல்லு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கும், குர்மேஷ் சமூகத்தினரின் வாக்குகள் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்திற்கும், பிராமின் போன்ற சாதிகளின் வாக்குகள் பாரதிய ஜனதாவிற்கும் பெரும்பாலும் கிடைத்துவிடும் என்பதே பீகாரின் கணக்கு. தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்குகளை பெறுவதில் செல்வாக்கு செலுத்துகிறார் லோக் ஜனசக்தி கட்சியின் ராம்விலாஸ் பாஸ்வான். சாதி அடிப்படையில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பீகார் அரசு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதை இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான கட்சியாக அடையாளம் காணப்படும் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு சவால் விடுக்கவே நிதிஷ்குமார் இந்த அஸ்திரத்தை எடுத்துள்ளார் என்பது ஒரு சாராரின் கணிப்பு.
மொத்த வாக்காளர்களில் 25% அதிகமாக உள்ளதாக கருதப்படும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியினரின் வாக்குகள் யாருக்கு அதிகம் விழுகிறதோ அவர்களே வெல்வார்கள் என்பது சாதி ரீதியாக போடப்படும் கணக்கு. 2016 மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட பின்னர் பீகார் சந்திக்கும் முதல் தேர்தல் இது. அரசின் முக்கிய வருவாயாக மதுபான விற்பனை இருந்த நிலையில் அதை தியாகம் செய்து மதுவிலக்கை கொண்டு வந்தார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். மது விற்றாலோ அருந்தினாலோ சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்ற கடும் நடவடிக்கை பெண்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதுவரை 125,000 பேர் மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுவிலக்கில்லா 3 மக்களின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை கொண்டு வந்துள்ளதாக கூறி நிதிஷ்குமார் வாக்கு கேட்கிறார். அதே நேரம் ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்ய நிதிஷ்குமார் வழி ஏற்படுத்தி கொடுத்ததாக குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் அதையும் தாண்டி மதுவிலக்கு வாக்குகளை அள்ளி தந்திருக்கும் என்பது நிதிஷ்குமாரின் கணிப்பு. ஐக்கிய ஜனதா தளத்தின் கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த பாரதிய ஜனதா கடந்த முறை தனியாக போட்டியிட்டு பெரும் வெற்றி பெற நரேந்திர மோடி பற்றிய வளர்ச்சி பிம்பத்தை அம்மாநில வாக்காளர்கள் நம்பியதும் ஒரு காரணம். அதேபோல் இந்த தேர்தலில் தேச பாதுகாப்பு தங்களுக்கு வாக்குகளை வாரி கொடுக்கும் என நம்புகின்றனர் பாரதிய ஜனதா கட்சியினர். பாகிஸ்தான் பகுதியில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலையும் பாகிஸ்தான் படையிடம் சிக்கிய விமானப்படை கமாண்டர் அபிநந்தன் மீண்டு வந்ததையும் நரேந்திர மோடியின் வெற்றியாகவே வாக்காளர்களிடம் முன்வைக்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சியினர். தேசத்தை பாதுகாக்க நரேந்திர மோடிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தாரீர் என அவர்கள் முழங்குவது பீகார் வாக்காளர்களை வசீகரித்திருக்க வாய்ப்புண்டு. பீகாரில் 12.5% சிறுவர் சிறுமியர் பள்ளிக்கே செல்லாத நிலை இருந்த போது மாணவர்களுக்கு இலவச சீருடை, புத்தகப்பை, காலணிகள், இலவச மிதிவண்டி வழங்கி மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தினேன் என தன்னையே மெச்சிக்கொள்கிறார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். அதில் உண்மை இல்லாமல் இல்லை. குஜராத் மாடல் வளர்ச்சியை விட பீகார் மாடல் வளர்ச்சியே சிறந்தது என கடந்த முறை நரேந்திர மோடியின் சொந்த மண்ணிலேயே முழுங்கும் அளவிற்கு சிறந்த நிர்வாகி என பெயர் எடுத்தவர்தான் நிதிஷ்குமார். ஆனால் கடந்த மக்களவை தேர்தலில் கிடைத்த படுதோல்வி அந்த பட்டத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. வேலைவாய்ப்பின்மையும் பின்தங்கிய கிராமங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் நிதிஷ்குமாரின் நல்ல நிர்வாகி என்ற பெயருக்கு சவாலாக இருக்கின்றன. அவை சாதக பாதக வாக்குகளுக்கு உத்தரவாதமாக அமைந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. பீகாரில் நட்சத்திர வேட்பாளர்களின் எண்ணிக்கை இந்த முறை சற்றே அதிகம்தான். 3 மத்திய அமைச்சர்கள் சத்ருகன் சின்ஹா, மீராகுமார், கனயாகுமார் என நீளும் அந்த பட்டியல் பற்றிய சுருக்கமான அறிமுகத்தை இப்பொழுது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சட்ட அமைச்சராக பதவி வகித்து வரும் ரவிசங்கர் பிரசாத் பாட்னா சாஹிப் தொகுதியில் போட்டியிடுகிறார். 2000 முதல் பாஜக மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள ரவிசங்கர் பிரசாத் வாஜ்பாய் அரசிலும் அமைச்சராக பதவி வகித்துள்ளார். தற்போதைய பாஜக அரசில் வேளாண் துறை அமைச்சராக உள்ள ராதாமோகன் சிங் பூர்வி சாம்பிரான் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார். ராதாமோகன் சிங் இதுவரை 5 எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2014 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் இந்த தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை சுமார் 1,90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் ராதாமோகன் சிங். கடந்த 2014 மக்களவை தேர்தலில் நவாடா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கிரிராஜ் சிங் தற்போது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சராக பதவியில் உள்ளார். தற்போதைய தேர்தலில் பெகுசராய் தொகுதியில் போட்டியிடுகிறார். கிரிராஜ் சிங் கடந்த 2005 முதல் 2010 வரை பீகாரில் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணி அரசில் அமைச்சராக பணியாற்றியுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரான ராஜீவ் பிரதாப் ரூடி தற்போதைய சரண் தொகுதியின் எம்பி, ராஜபுதன அரச வம்சத்தைச் சேர்ந்தவர். இவர் ஜனதாதளம் கட்சியில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர். தற்போது பாஜக தேசிய செய்தி தொடர்பாளராக உள்ளார். 5 காங்கிரஸ் கட்சி மூலம் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட மீராகுமார் இந்த தேர்தலில் சசாராம் தொகுதியில் போட்டியிடுகிறார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் கடந்த 2009 முதல் 2014 வரை மக்களவை சபாநாயகராக பணியாற்றியுள்ளார். மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் மீராகுமார். மேலும் 2017 இந்திய குடியரசுத் தலைவர் வேட்பாளராக காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் இவர். பாஜக சார்பில் கடந்த 10 இதே தொகுதியின் எம்பியாக உள்ள நடிகர் சத்ருகன் சின்ஹா அண்மையில் பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தார். அதனைத் தொடர்ந்து பாட்னா சாஹிப் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பீகாரின் முன்னாள் முதலமைச்சரும் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியின் நிறுவனருமான ஜிதன் ராம் மாஞ்சி கயா தொகுதியில் போட்டியிடுகிறார்.
ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள மெகா கூட்டணியில் இவரது கட்சி அங்கம் வகிக்கிறது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் கணையா குமார் முனைவர் பட்டம் பெற்றவர். இந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெகுஷராய் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பான அகில இந்திய மாணவர் சங்கத்தின் தலைவராகவும் உள்ளார் கணையா குமார். பீகாரில் ஒவ்வொரு அரசியல் அசைவையும் தீர்மானிக்கக்கூடிய முக்கிய தலைவர்களாக 3 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என உங்களுக்கு விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 5ஆம் முறையாக பீகாரின் முதலமைச்சராக இருக்கிறார் நிதிஷ்குமார். மெக்கானிக்கலில் பொறியியல் பட்டம் பெற்ற இவர் பீகார் மின்வாரியத்தில் அரைமனதாக பணியாற்றி பின்பு அரசியலுக்குள் நுழைந்தவர். ஜெயபிரகாஷ் நாராயணன், விபி சிங் உள்ளிட்டோரோடு அரசியலில் பணியாற்றியவர். 1993ஆம் ஆண்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸுடன் இணைந்து சமதா கட்சியை தொடங்கினார். வாஜ்பாய் அமைச்சரவையில் ரயில்வே அமைச்சராக இருந்துள்ளார். இவரது ஆட்சியின் போதுதான் 2002ல் ரயில்வேயில் இணையதள முன்பதிவு சேவையும் தட்கல் சேவையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகினார். அதில் ஐக்கிய ஜனதா தளம் படுதோல்வி அடைந்ததால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். 2015ல் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைத்து முதல்வர் பதவியை பிடித்தவர். துணை முதல்வராக இருந்த தேஜஸ்வி முறைகேடு புகாரில் பதவி விலகாததால் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து முதல்வராக தொடர்ந்து வருகிறார். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் நிறுவனர் லாலு பிரசாத் சட்டத்தில் இளங்கலை படிப்பும் அரசியல் அறிவியலில் முதுகலை படிப்பும் படித்தவர். பாட்னாவில் உள்ள கால்நடை கல்லூரியில் கணக்கராக பணியாற்றியுள்ளார். இவருக்கு 2 மகன்கள், 7 மகள்கள் என 9 குழந்தைகள் உண்டு. அதில் 2 மகன்களும் 1 மகளும் தீவிர அரசியலில் உள்ளனர். 1990ல் இருந்து 1997 வரை பீகாரின் முதலமைச்சராக இருந்தவர். ஐக்கிய ஜனதா தளத்தில் இருந்தபோது மாட்டுத் தீவன வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதால் அதிலிருந்து பிரிந்து 1997ல் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியை தொடங்கினார். லாலு பிரசாத்திற்கு பதிலாக அவரது மனைவி ராப்ரி தேவி ஆட்சியை தொடர்ந்தார். 2004ல் காங்கிரஸ் ஆட்சியில் ரயில்வே அமைச்சராக பணியாற்றியுள்ளார். நஷ்டத்தில் இயங்கிய ரயில்வே துறையை லாபத்தில் கொண்டு வந்தவர். மாட்டுத்தீவின ஊழல் தொடர்பான 4 வழக்குகளில் சிறை தண்டனை பெற்று தற்போது சிறையில் உள்ளார். பீகாரின் துணை முதலமைச்சர் சுஷில்குமார் மோடி. 1962ல் RSS இயக்கத்தில் சேர்ந்த சுஷில்குமார் மோடி அதன் ஆயுட்கால உறுப்பினர். மாணவர் அமைப்பு வழியாக பாரதிய ஜனதாவிற்குள் பிரவேசித்த இவர் 1996 முதல் 2004 வரை பீகார் சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவராக இருந்துள்ளார். லாலு பிரசாத்திற்கு எதிராக மாட்டுத்தீவன ஊழல் வழக்கை தொடர்ந்தவர் இவர்தான். 2005ஆம் ஆண்டு பீகாரின் துணை முதலமைச்சரானார். 2017ல் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி உடைய முக்கிய காரணமானவர். அதற்கு பின்பு பாரதிய ஜனதாவுடன் ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி வைத்து நிதிஷ்குமார் முதலமைச்சராக தொடர்ந்த நிலையில் மீண்டும் துணை முதல்வரானார் சுஷில்குமார் மோடி. பீகாரில் உயர் சாதியினர் மற்றும் யாதவர்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் கடந்த முறை யாருக்கு செல்வாக்கு இருந்தது, தற்பொழுது அது எப்படி மாறியிருக்க வாய்ப்புள்ளது என வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நம்முடைய செய்தியாளர் காயத்ரி. அங்க வந்து அப்பர் கேஸ்ட், அதாவது உயர் வகுப்பினர் அப்படிங்கிறவங்களும் மிக கணிசமான வாக்குகளை பிரிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. வாக்கு வங்கியில அவர்களுடைய பங்கு பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா 13 தொகுதிகள் இருக்கு. இந்த 13 தொகுதிகளில் 12 தொகுதிகளை வந்து பாரதிய ஜனதா கடந்த முறை கூட்டணியோடு கைப்பற்றி இருக்கிறார்கள். மீதி 1 தொகுதி வந்து காங்கிரஸ் வசம் இருந்திருக்கிறது. தனித்து போட்டியிட்ட போதே அவங்க வந்து 30 இடங்களுக்கிட்ட கைப்பற்ற முடியும் அப்படின்னா, இந்த முறை கூடுதலாக அவர்களோடு ஜேடியும் இருக்கிறதுனால இன்னும் அதிக இடங்களை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவினுடைய கணக்கு. ஆனா பாரதிய ஜனதாவின் மீது இருக்கக்கூடிய பல அதிருப்தி விஷயங்கள் இந்த முறை தங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய கணக்கு. இது வந்து இந்த உயர் வகுப்பினருடைய வாக்கு வங்கியில எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இறுதியா இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னா யாதவர்கள். பீகாரை பொறுத்த வரைக்கும் யாதவர்களுடைய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் நாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டுமொத்தமா இந்த 6 தொகுதிகள் இருக்கு. 6 தொகுதிகளில் வந்து யாருக்கான வெற்றி வாய்ப்பாக அமைய போகிறது அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. தலித் மக்களுடைய வாக்கு சதவிகிதமும் இங்க வந்து 20% இருக்கிறது இந்த 6 தொகுதிகளில் அப்படின்னு. அப்போ முதல்ல யாதவர்கள், அதற்கு அடுத்தபடியாக தலித், இது போன்று சமுதாய ரீதியாக இங்க வந்து ஒரு சாதியின் அடிப்படையில் வாக்கு வங்கியை பிரிக்கக்கூடிய அளவிற்கு பீகாரினுடைய தேர்தல் களம் இருக்கிறது. பீகார் மாநில தேர்தல் களம் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டீர்களா? அடுத்த நிகழ்ச்சியில் டெல்லியின் தேர்தல் களம் பற்றி அறியலாம். காத்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.